இசை நிகழ்ச்சிகள் மற்றும் ஆடியோ வீடியோ அமைத்து தர விளம்பரங்கள் பதிவு செய்ய அணுகவும் ஸ்ரீ ராகா ஆர்கெஸ்ட்ரா. கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் ப்ராப்ளம், ஜஸ்ட் மேக் அ கால் ஸ்ரீ கிரீன்மா இன்ஃபோ சிஸ்டம். நண்பர்களுக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முட்டை பொரியல். அது நம்மளுடைய சேலம் ஸ்டைல் முட்டை பொரியல் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட ஒரு மூணு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி நீட்டை வாக்கில் அதை ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணி அதை வெட்டி வச்சுருக்கேன். புதினா எடுத்திருக்கேன். மசாலா ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், பெப்பர் எடுத்திருக்கேன். அதோட தாளிப்புக்கு தேவையான பொருட்கள், தேவையற்ற அளவான உப்பு. அதோட நம்ம இன்னைக்கு மூணு முட்டைகளை வச்சு செய்ய போகிறோம். ஸோ அந்த மூணு முட்டைகளும் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்ன போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கோங்க. அதோட அது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், கொஞ்சம் நீட்டை நீட்டமாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கு அப்புறமா இந்த சேலம் முட்டை பொரியலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மின்ட் நம்ம ஆட் பண்ணுறது தான் இதோட ஸ்பெஷல். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாதி மட்டும் இப்போது ஆட் பண்ணுங்கள், மீதியை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, நம்ம ஆல்ரெடி மூணு மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ மிளகாத்தூள் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். பெப்பர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு அப்புறமா இதில் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா சால்ட். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை அது கொஞ்ச நேரம் ஆகட்டும். கொஞ்சம் கொதி நிலைக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த மூணு முட்டையும் அப்படியே ஊற்றுங்க. நீங்கள் கிளறவே வேணாம், அதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா பாயில் ஆகிடும். பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மசாலாவை அதோட சேர்த்து பரட்டி இறக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. நம்ம போட்ட மாதிரி தான் இருக்குது அந்த முட்டை, அது அப்படியே வேகும், அடி பிடிக்காது. ஏன்னா தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே மீறி உங்களோட நான்ஸ்டிக் இல்லை இந்த மாதிரி அலுமினியம் அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் என்ன ட்ராப் விட்டுக்கோங்க, கொஞ்சமாக வந்து அந்த முட்டை மேலே லைட்டாக பெப்பர் அப்பப்போ தூவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகிக்குது. நம்மளோட எல்லா வாட்டரும் பாருங்கள் அப்படியே இருத்திருக்கும். இப்போ நடுவில் இருக்க ஆஃப் பாயில் ரேஞ்சுக்கு உங்களோட முட்டை வந்து ரெடியாகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கார்னிஷிங்க்கு நம்ம மீதி வச்சுருக்க எல்லா புதினாவையும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் புதினா இதில் நிறையா யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஃப்ளேவரே வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஒரு முட்டைக்கும் அந்த மசாலாவை அப்படி பிரித்து விட்டுருங்க. பிரிச்சுட்டு அதை அப்படியே ஒரு ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிரித்து ஹோல்டு பண்ணிடுங்க. ஸோ இப்படி பெரட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு எக்காக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சேலம் ஸ்பெஷல் முட்டை பொரியல்.